கோவை நாடாளுமன்றம், கோவை நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு அருமை தம்பி ராமச்சந்திரன் போட்டி எழுந்து போட்டி போடுற யாரு? கணபதி ராஜ்குமார். போட்டி நமக்கு யார் அர்த்தம் பார்க்கணும்? அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ யாரு கணபதி ராஜ், கணபதி ராஜ்குமார் யாரு? நம்ம பிரதி அம்மா அவர்கள் இந்த மேயருக்கு வாய்ப்பு கொடுத்து, மாவட்டத்தியாருக்கு வாய்ப்பு கொடுத்து, அதுக்குள்ள சேமா வெளிச்சாமல் இருக்கும் மண்டல தலைவராக அம்மா இருக்கும் போது வாய்ப்பு கொடுத்து, அதுக்குள்ள மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்து இந்த கட்சி அடையாளம் காமிச்சு, இந்த கட்சி அடையாளம் காமிச்சு இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக போயிருக்கோம். திமுக வந்து திமுக கோயம்புத்தூர் ஆலை இல்ல போனோம், எதை சூழ்நிலை போனோம்? தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரிஞ்சாங்க. நம்முடைய தொண்டர்கள் இதை விட்டுருவாங்க, அதிகமா வெறியோட வேலை செய்வாங்க, இத்தனை வாய்ப்பு. சரி, அது கரெக்ட். அவர் வந்து நம்ம ராமச்சந்திரன் பக்கத்தில் வர முடியுமா? ஆகவே ஒரு கொள்கை இல்லாத, அதே விசுவாசம் இல்லாத, ஆகவே அதிமுக அதிமுக போட்டி வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல, டம்மி இல்லையா? இத சொல்ல அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவரு கரூர்ல ஏன் கரூர்ல போனவர் கரூர் நிக்க, கோயம்புத்தூர் நிக்கிறார், கரூர் சொந்த கோயம்புத்தூர் நிக்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டி திமுக அதிமுக தான், அதெல்லாம் மாட்டு கருத்துல எல்லாம் நல்லா விவரமான தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, 4% ஓட்டு. சரி, இன்னும் அவங்க வந்து இன்னைக்கு அந்த கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்க யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கு பாமக ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள் திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக இல்ல, இது வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணி நம்ம எடுக்கூடாது, கூட்டணி எப்படின்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு பாமக இல்ல. சரி, அவங்க ஜி கே வாசன் கட்சி இருக்கா? அடுத்து யார் கூட்டணி? சரத்குமார் அறிக்கை. ஆகவே இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்ன, 4%. சரி, நீங்க என்ன நீங்க சொல்ற மாதிரியே அவங்க வந்து பயங்கர வளர்ந்துட்டாங்க, எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, போட்டுங்க, ஒரு 6% போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கடா, ஜெயிக்க முடியுமா? இந்த ஆண்டுகளிலே பெற்று தந்தவர் வாழும் போது வரலாறு படைக்கிற நம்முடைய அன்பு தளபதி, கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற எதிர்கட்சி கொறடா, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மாண்புமிகு அருமை அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் நிகழ்ச்சியோடு ஆற்றுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பேரியக்கத்தை உருவாக்கி மறைந்தும் மறையாமலும் மக்கள் மனதில் விட்டுக்கூடிய ஒப்பற்ற தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி நம்ம எல்லாம் உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களின் மனதில் திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சியினுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர்,
எடப்பாடியார் அவர்களை தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமைய அவர் அறிவித்த வெற்றி வேட்பாளர்களை அறிவிப்படுத்தக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர், திருப்பூர் மாநகர மாவட்ட கலைஞர் ஆற்றுகின்ற செயலாளர் அருவியன், பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமையண்ணன் பிஆர்டி அருண்குமார் அவர்களே, தொடர்ந்து அவருடைய கோயிலில் பூஜை பண்ணிக்கொண்டிருக்கூடிய பாபுஜி சாமி அவர்களே, ஆதித்த பேரவை பொதுச் செயலாளர் அருமீஸ்வரர் நாகராஜ் அவர்களே, அதே போல வி முத்து அவர்களே மாவட்ட செயலாளர், இங்கே நம்முடைய நமதமாவுடைய ஆசிரியர் பேராசிரியர் தொகுத்து வழங்கிய கல்யாணத்தவர் உட்பட, அதன் தோப்பசன் உட்பட நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர்கள், நம்முடைய வாரியத்துடைய முன்னாள் தலைவர், கழகத்துடைய மூத்த முன்னோடி தந்தை பெரியார் காலத்திலிருந்து இதுவரை சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய அறிவியண்ணன், எங்களது மாவட்ட அமைச்சர் ஏவியன் உட்பட அனைத்து மாவட்டத்தின் நிர்வாகிகளுக்கும், அதே போல அறிவியர் சிங்கை மாவட்ட அமைச்சர் சிங்கி புத்தன் அவர்களுக்கும் மாநகர், அதே போல வடக்கு மாவட்டம் சாமி என்ற குமாரசாமி உட்பட ஐடி விங் மண்டல செயலாளர் அருண் தம்பி விக்னேஷ் உட்பட இங்கு வந்துக்கூடிய செய்தி தொடர்பாளர் பகலூர், நமக்காக வெற்றிக்காக சிறப்பாக எடப்பாடி அருகே பேசக்கூடிய நம்முடைய பகலூர் மணிகண்டன் உட்பட ஊராட்சியாளர்களே, முன்னாள் ஊராட்சியாளர்களே, டிவிஷன் செயலாளர்களே, கிளை செயலாளர்களே, வார்டு செயலாளர்களே, சார்பணி நிர்வாகிகளே, மூன்று நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உள்ளடக்கிய மாவட்டத்துடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே, முன்னாள் கூட்டுறவுத்துறை பிரதிநிதிகளே, அத்தனை கழக நிர்வாகிகளே, மூன்று நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கூட்டணி கட்சியுடைய அத்தனை நிர்வாகிகளே, அனைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி கட்சியுடைய கூட்டணியுடைய தலைவர் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சார்பாகவும், அதிமுக கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாகவும், அதே போல நீலகிரி, திருப்பூர் உட்பட, ஈரோடு உட்பட இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சார்பாகவும் எல்லாம் வருக 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 என்று வரவேற்கிறோம். அதே போல பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றிகளது வணக்கத்தை உரித்தாக்கி, குன்னூர் எக்ஸ் எம்எல்ஏ கருப்புசாமி, அவனாசி கருப்புசாமி உட்பட அத்தனை பேரும் சொன்னதை எடுத்துருக்கேன், யாராவது உண்மையில் விடுபட்டாலும் எல்லா பேரும் சொன்னதை எடுத்துருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் பேச வேண்டியது, எல்லாரும் எங்களுக்கெல்லாம் பேச வழிவிட்டாங்க. அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய இந்த அரங்கில் இருக்கக்கூடிய, இந்த அரங்குக்கு வெளியே இருக்கக்கூடிய அத்தனை இந்த மூன்று வேட்பாளர்களும் வெற்றி பெற வைக்கக்கூடிய தொண்டர்களே, கழகத்துடைய உயிர் நாடிகள் கூட்டணிக்குரிய முதல் தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீர்வோம், நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்போம் என்று வந்திருக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை உங்களது பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி. இன்றைக்கு களத்திலே இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர்கள், வெற்றி வேட்பாளர்களை இப்பொழுது அறிமுகப்படுத்தி அடுத்த சப்ஜெக்ட் நான் போறேன். இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர்கள் நம்முடைய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி
லோகேஷ், தமிழ்செல்வன், பிகாப் எம்பிஏ அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆதி பெற்ற, புரட்சி தலைவி அம்மா ஆதி பெற்ற, கலகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆதி பெற்ற மூன்று பேர்த்துடைய கலகத்துடைய அண்ணாதிமுக வெற்றி சின்னமான இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும், வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அருமை தம்பி அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் உள்ளாட்சியான பேர் சொன்னார். ஆனால் தனபால் அவர்கள் தலைவர் காலத்திலிருந்து தொடர்ந்து எம்எல்ஏ வந்தவர், தலைவர் கட்சி 72 தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்து தொடர்ந்து அம்மா சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, சட்டப்பேரவை துணைத் தலைவராக, சட்டப்பேரவை தலைவராக இருந்து இந்த கழகத்திற்காக பணியாற்றிய குடும்பம், ஒரு கட்சி குடும்பத்திலிருந்து எனக்கு எடப்பாடி அவர்கள் அவர் வேட்பாளர். அது மட்டுமல்ல, அவருக்கெல்லாம் இன்னொரு சிறப்பு இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவருக்கு பெயர் சூட்டினார். தலைவர் நல்ல படித்தவர், இன்றைக்கு அனைவரும் மதிக்கக்கூடியவர், இன்றைக்கு சிறப்பான முறையில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றால் கண்டிப்பாக சிறப்பான முறையில் அந்த மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்களை பெற்றுத்தருவார். அது மட்டுமல்ல, களத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும், அப்படித்தானே, களத்தில் இருக்க யார் வேணாலும் இருக்கட்டும், வெற்றி பெறுவதோடு வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி லோகே தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறுவது இரட்டை இலக்கணத்திலே இங்க இருக்கக்கூடிய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை பொறுப்பாளர்களும் சுழன்று பணியாற்றி வாக்குகள் சேகரிக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்போடு கேட்டு அடுத்தபடியாக கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, கழகத்துறை பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் டி எம்பிஏ அவர்களுக்கு இரட்டை இணை சின்னத்தில் வாக்களித்து வாக்கள் சேகரித்து அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றார். இவரை பத்தி தம்பி பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அருமை என்ன, கழகத்திற்காக பணியாற்றி இன்னைக்கு அவர் நம்மிடம் இல்லை, இன்னைக்கு மறைந்து விட்டார். சட்டமன்ற உறுப்பினராக 91 வெற்றி பெற்று சிறப்பான முறையில் பணியாற்றி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்த அருமையினர் சிங்கை கோவிந்தராஜனுடைய புதல்வர், கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய தந்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருமணம் பண்ணி வச்சார். திருமணம் பண்ணி வைத்து அவர் தலைவர் தான், தலைவரால் பெயர் சூட்டப்படும் தலைவருடைய பெயர் தான் வச்சிருக்கிறார் ராமச்சந்திரன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு புரட்சி அம்மா அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி வீதியில மாநில செயலாளர் அம்மாவே விட்டு கொடுத்தார். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மாதம் 15 சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அந்த வேலையை முக்கியமல்ல, கட்சி பணிதான் முக்கியம், ரிசைன் பண்ணி கட்சிக்காக கொடுத்தாரு. ஐடி வீதியில் அம்மாவுக்கு சிறப்பாக பணியாற்றினார். அதுக்கப்புறம் இப்ப மண்டல மாநில ஐடி தலைவராக இருந்து சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டும் சமீபத்தில் எடப்பாடி சொல்லி சேலம் கோயம்புத்தூர் எல்லா மாவட்டத்தில் போய் ஐடி நம்முடைய உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பான ட்ரைனிங் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்திலும் நம்முடைய அருமை சகோதரர் சிறப்பான முறையில் சிங்களூர் தொகுதியிலே நெற்பயிர் எடுத்து சிறப்பான குழு பணியாற்றக்கூடிய நம்முடைய அருமை சிங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம அவர்கள் வெற்றிக்காக சிறப்பான பணியாற்றினர். குழந்தையிலிருந்து கட்சிக்காக பணியாற்றியவர், கட்சி குழுவை சேர்ந்தவர். ஆகவே அது மட்டுமல்ல, களத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் சிறந்த வேட்பாளர் இருந்தான். யாராக கவலை இல்ல, அது பின்னாடி வர வெற்றி வேட்பாளர் நம்முடைய தம்பி ராமச்சந்திரன் அவர்கள் தான். அடுத்தபடியாக வெற்றி வேட்பாளராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அறிவிக்கப்பட்டு மூன்று தலைவருடைய ஆசியுடன் வெற்றி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட கார்த்திகேயன் பிடெக் அவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்பு இருக்காங்க. அவருக்கு நீங்கள் தான் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், வாக்கு சேகரிக்க வேண்டும், அதிகமான வாக்கு வித்தியாசத்தில்
கார்த்திகேயன் அவர்களை, கார்த்திக் அப்புசாமி என்ற கார்த்திகேயன் அவர்களை வெற்றி பெற்ற அப்புசாமி அவருடைய தந்தை. ஏன்னா தெளிவா அவரை பத்தி அவரை கட்டுரையா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி எல்லாரும் தெரிவிக்கக்கூடிய அற்புதமான கண்ணன் அப்புசாமி ஒன்றிய கழக செயலாளராக பல்வேறு பொருட்களை பணியாற்றிருக்கார். அவர் பாத்தீங்கன்னா மறைமுறை ஒன்றிய செயலாளர் இருந்தார், கட்சி ஒன்றிய செயலாளர். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வாய்ப்புகள் சில நேரத்தில் வராது வளர்ச்சி அப்படின்னு. அவர் இருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா அவர் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நர்மி சகோதரர்கள் வந்து ரிசர்வ் அந்த தொகுதி பால்பா தொகுதி அந்த சகோதர தகவல் சகோதரி போட்டியிட முடியும். மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் ஒட்பதுமான முதலமைச்சராக பணியாற்றி கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டுகள் வளர்ச்சி தந்த அற்புதமான தலைவராக பொதுச் செயலாளராக இன்றைக்கு உருவெடுத்து அற்புதமான வேட்பாளரை அறிவித்து எடப்பாடி அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான திட்டங்கள் தலைவர் இந்த கட்சியை நிறைய பேர் அழிக்க நினைச்சாங்க, அழிக்க முடியும். அற்புதமான நேரத்தில் ஒரு நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சு நிறைய திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏழை மக்களுக்காக வாழ்ந்த உட்பட்ட தலைவர். அவருடைய ஆசி உண்மையான ஆசை எங்களுக்கு இருக்குது. இந்த கட்சி வளர்த்த உட்பட்ட தலைவி. இந்த கட்சி 2000 பேர் கட்சியை சேர்த்து பல்வேறு சோதனைகள் எல்லாம் கடந்து இந்த கட்சியை வளர்த்த உட்பட்ட தலைவியாக தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்ட தலைவர். காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, லட்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, உரிமை பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் தந்தது, உரிமை பிரச்சனை மீட்டெடுத்த ஒப்பட்ட தலைவி சிங்கநகர் தலைவி அம்மா அவர்கள் ஆசி நம்முடைய 3 தம்பிகளுக்கு இருக்கு. அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, பொதுச் செயலாளர் அறிவிச்சு ஆசி தெரிவிச்சிட்டார். ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்றத்துக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அத்தனை நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாத்துடைய ஆசி இருக்கு. ஆகவே வெற்றி பெறுவது நம்மதான். களத்தில் யாருக்கும் பொதுமக்களுக்கு யாருக்கு எந்த சந்தேகம் இல்லை, நம்மதான். 3 பேர் எம்பி ஆகி 4 வருஷம் உறுதி. களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் நமக்கு தூசு, எவ்வளவு பக்கத்திலே வர முடியாது. சும்மா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போட்டுட்டு ரொம்ப பெரிய அளவு காட்சி எல்லாம் ஆகாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற எடுத்துங்க, தொகுதியா எடுத்துங்க, பெருக்கூடிய சூழ்நிலையில இந்த 3 தொகுதிக்குட்பட்ட யார் திட்டங்கள் கொடுத்தா சரி. இன்னைக்கு நீலகிரி நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு அங்க இருக்கிறது போல பெரிய ஜாமவானுதன் மாட்டுக்கருத்தில் இன்னைக்கு ஆர் ஆசா அவர் எப்படி பண்ண உங்களுக்கு தெரியும் சரி. இன்னைக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு நிற்கிறார். நம்முடைய வேட்பாளர் சாதாரண வேட்பாளர் தான், அது அதிமுக. அதிமுக சாதாரண அருமை தம்பி தான், அவர்கள் மோதப்பட வெற்றி பெறுவது உறுதி. ஏனென்றால் இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக வலுவான கட்சி, அதி திட்டங்கள் அந்த கட்சி உறுதியாக வெற்றி பெறுவது உறுதி. ஆகவே கவலை இல்லை, அருமை தம்பி கண்டிப்பாக எப்படி ஆய்வர் நாடாளுமன்றம். அதே போல கோவை நாடாளுமன்றம், கோவை நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு அருமை தம்பி ராமச்சந்திரன் போட்டி ஏற்று போட்டி போடுற யாரு, கணபதி ராஜ்குமார். ஏங்க அந்த போட்டி நமக்கு யாரு அர்த்தம் பார்க்கணும், அப்புறம் அதுக்கு இப்போ யாரு கணபதி ராஜ்குமார், கணபதி ராஜ்குமார் யாரு, நம்ம பிரதி அம்மா அவர்கள் இந்த மேயருக்கு வாய்ப்பு கொடுத்து, மாவட்டத்தினருக்கு வாய்ப்பு கொடுத்து, அதுக்குள்ள சேமா வெளிச்சாமல் இருக்கும் மண்டல தலைவராக அம்மா இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்து, அதுக்குள்ள மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்து இந்த கட்சி அடையாளம் காமிச்சு, இந்த கட்சி அடையாளம் காமிச்சு இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக திமுக வந்து திமுக கோயம்புத்தூர் ஆலை இல்ல போனிருக்கு, எதை சூழ்நிலை போனது இயற்கையான
தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரிஞ்சாங்க. நம்முடைய தொண்டர்கள் இதை விட்டுவாங்க, அதிகமா வெறியோட வேலை செய்வாங்க, இத்தனை வாய்ப்பு. சரி, அது கரெக்ட். அவர் வந்து நம்ம ராமச்சந்திரன் பக்கத்தில் வர முடியுமா? ஆகவே ஒரு கொள்ளை இல்லாத, அதே விசுவாசம் இல்லாத. ஆகவே அதிமுக அதிமுக போட்டி, அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல, டம்மி இல்லையா, இத சொல்ல. சரி, அடுத்தது எடுத்துங்க. யாரு இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவர் கரூர்ல ஏன் சொல்லி கரூர்ல போனவர் இருந்தார், நம்ம கூட்டில் இருந்தாரு. இன்னைக்கு அரூர் நிக்கா கோயம்புத்தூர் நிக்கிறார், கரூர் சொந்தம் கோயம்புத்தூர் நிக்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டி திமுக அதிமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கத்துல எல்லாம் நல்லா விவரமான தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, 4% ஓட்டு. சரி, இன்னும் அவங்க வந்து இன்னைக்கு அந்த கூட கூட்டணி கட்சி யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கு பாமக ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள் திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, சரத்குமார் அந்த கட்சி என்ன சொன்ன 4%. சரி, நீங்க சொல்றீங்க போட்டுங்க 10% இல்லையா, 10% ஓட்டு வாங்கடா, ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, அதிமுக உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. புறத்துச்சல் எம்ஜிஆர்கள் 17 லட்சம் உறுப்பினர் உருவாக்குறாங்க, புறத்து எம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்குறாங்க, எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர் உருவாக்கி காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 33-34% உள்ள பெரிய கட்சி, நமக்கு மட்டும் திமுக மத்த கட்சி இல்ல, நம்ம பெரிய கட்சிங்க, நம்முடைய தொண்டர்கள் பல நம்ம அதிகம். இது போல மக்கள் நம்ம இருக்காங்க, தப்புன்னு சொல்லுங்க. சும்மா வாட்ஸ்அப்ல மீடியாவில் போட்டு பெரிய அப்படி தலைவர்கள் காமி எல்லாம் வேலை கிடையாது, ஃபீல்ட் அப்படிதான். ஊரே மூத்த தலைவர்கள் இருக்காங்க, எல்லாம் தெரியும் நிறைய தெரிஞ்சுங்க. இதுதானுங்க நமக்கு திமுக அதிமுக போட்டு. ஆகவே யாருக்கு கவலைப்பட வேண்டியதில்ல, நமக்கு ராமச்சந்திரனுடைய வெற்றி உறுதி. அடுத்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில இன்றைக்கு வெற்றி வேட்பாளராக கார்த்திக் அப்புசாமி. இன்னைக்கு கார்த்திக் பொறுத்த அளவுக்கு அவங்க வீட்டில் சேர்மனா இருக்காங்க, நல்ல அமைதியா எல்லாத்தையும் கட்சியில் அன்பா பழக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர். சரி,